கொரோனா தொற்றின் காரணமாக இதுவரைக்கும் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நாம் வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். மேலும் திரைப்பிரபலங்களில் பலரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டும் வேறு சில உடல்நல பிரச்சனைகளாலும் வந்து உயிரிழந்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மேலும் நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு குணமாகி வீடு திரும்பியிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு பிரபலமான ஹிந்தி நடிகர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தார். சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியிருந்தாங்க. குணமாகி வீடு திரும்பின அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அவருக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட் திரையுலகத்தில் ஒரு மூத்த நடிகராக இருக்கக்கூடியவர் தான் திலீப்குமார். திலீப்குமாருக்கு 98 வயதாகுது. மூச்சுத்திணறல் காரணமாக மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் கூடிய சீக்கிரமே குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்து பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வராங்க. இதனால திலீப்குமார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக்கையும் வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. 1944 நடிகராக அறிமுகமானவர் தான் திலீப்குமார். கடந்த 50 வருடங்களில் 65 படங்களில் நடிச்சிருக்காரு. 1998 தான் அவர் கடைசியாக ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. முதுமையின் காரணமாக அதுக்கு பிறகு நடிக்கிறத முழுவதுமாக நிறுத்திட்டாரு திலீப்குமார். இவர் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாதா சாகேப் பால்கே விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட இந்தியாவினுடைய உயரிய விருதுகள் இவருக்கு கொடுக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டிருக்காரு. மூச்சுத்திணறல் காரணமாக மும்பையில் இருக்கக்கூடிய இந்துஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆக்சிஜன் உதவியோட சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்த திலீப்குமார் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் தான் வீடு திரும்பியிருந்தார். இந்த ஒரு நிலையில் அவருக்கு மறுபடியும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதுனால அவர் இந்துஜா மருத்துவமனையில் மறுபடியும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையும் வந்து கொடுக்கப்பட்டு வருது. கூடிய சீக்கிரமே அவர் உடல்நலம் குணமாகி வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வீடு திரும்பணும் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலரும் விருப்பத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் திலீப்குமார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக்கையும் ட்விட்டர் பக்கத்தில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.